நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுவுடை மூர்த்தி, அச்சு இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜாதகத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்டமான யோகமான காலம் எது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இன்னைக்கு வந்து மனம், சக்தி, எண்ணோட்டங்களின் பிரதிபலிப்பு, வெளிப்பாடு, சந்தோஷம், இது வந்து எப்படி இந்த பிரபஞ்சம் இயற்கை நமக்கு அளிக்குது, அதை பற்றியான நிகழ்வுகளை பார்த்துட்ருக்குறோம். ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் என்ன அமைப்பு இருக்கோ அது சார்ந்த நிகழ்வுகள் மட்டும்தான் பலமாக வந்து, அது சார்ந்த கேள்விகள் தான் பலமாக வரும். உதாரணமாக ரிஷப லக்கணம், அப்போ வந்து ஒரு பொருள் ஒன்று காணும் அப்படின்னு என்னுடைய மதி அப்படிங்கிறவங்க என்கிட்ட கேட்குறாங்க. என்கிட்ட கேட்கும்போது அந்த லக்கணம் வந்து பிரசன்ன லக்கணமாக ரிஷபம் வருது. அந்த ரிஷபத்தோட வீட்டை குரு பார்வையில் அமையுது. ஓ போ, சரி, பலமாக வந்து தங்கம் சார்ந்த ஏதாவது பொருளை ஒன்று காணுமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்ட்டு பதில் வந்துச்சு. குருவும் சுக்கரன் சம்மந்தப்படும் போது காது தோடு அப்படின்னு அது சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. நான் இப்போ கேட்டப்ப நான் பிரசன்னத்தை பார்த்துட்டு, எப்பயுமே இந்த ஜோதிடர்கள் வந்து எல்லாமே எனக்கு வந்து அது பற்றியான அறிவுகள் கூட இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், அது கிடைக்கும் அப்படின்னு வார்த்தைகளை தெளித்து விட்டேன், வார்த்தைகளை கூறிவிட்டேன். அப்பொழுது தான் தெரிய வருகிறது அந்த நபர் சொல்லக்கூடிய வார்த்தையில் என்ன, அது ஒரு மாதத்துக்கு மேலே ஆகி போட்டு கிடைக்கவே இல்லை, வீடெல்லாம் தேடியாச்சு, எங்கேயுமே கேட்டு பார்த்தாச்சு, கிடைக்கல. வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்ணிடம் வரையும் கேட்டு பார்த்தாச்சு, விசாரித்து விட்டேன், கிடைக்கவில்லை அப்படின்னு ஒன்று. ஆஹா, ஏதோ ஒரு வாரத்திற்கு முன்னாடியோ, இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியோ அந்த நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைத்தேன். எனக்கு ஒரு சற்று, ஏன்னா ஒரு மாதம் இல்லை, ஏன்னா கண் பார்வையிலேருந்து தூரமாக விலகியில் போயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்ன சொன்னவங்கள்ட்ட கிடைக்கும் சொன்னால் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கான அடுத்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தேன். நான் அந்த விஷயங்கள் வந்து ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த நாலு லக்கணங்கள் வந்துச்சுனாலும் அந்த லக்கணாதிபதியோ இல்லை குருவோட பார்வை இந்த லக்கணத்தின் மேற்பட்டாலோ அந்த பொருள் கிடைக்கும் என்று, ஒரு பொருள் மறைந்து போகும், அந்த பொருள் வந்து அந்த இரு லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து முடிவு செய்ய வேண்டும். குரு பார்வையில் இருந்தால் அந்த பொருள் கிடைக்கும் என்று நான் அறுதிட்டு அந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணிட்டேன். எனக்கு ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பதட்டம், என்னடாது இது, எப்படின்னா ஒரு சிறிய பொருள் அது, இது எப்படி வந்து அமையப்போகுது அப்படின்னு பார்த்தா, அன்று பார்த்து அவருக்கு நாலாம் வீட்டோட தொடர்பு அதிகமாக இருந்துச்சு. அப்போ வீட்டின் உள்ளே அப்படிங்கிறதையும் நான் அதை பார்த்தேன். அதேமாரி அருகில் உள்ள வீட்டில், வீட்டில் சம்மந்தப்பட்ட இடத்தையும் நான் கவனிக்க சொன்னேன். உங்களோட வீடு அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர் வீட்டையும் நீங்கள் அதை பாருங்கள். அங்கே ஏதாவது சென்று அங்கே சென்று இருந்தால் அந்த விஷயம் வந்து உங்கள் அந்த தோடு அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு சுக்கரன் பணம், பணம் சம்மந்தப்பட்ட மர பலகை சம்மந்தப்பட்டது, அந்த பீரோல் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படி நான் சொன்னப்ப, நான் இல்லை இல்லை நான் எல்லா பீரோலையும் தேடிட்டேன் அப்படின்னு அந்த வார்த்தைகள் வந்துச்சு. எல்லா துணியும் எடுத்து பார்த்தாச்சு. இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர்களுடைய அதாவது அந்த வீடு வந்து என்ன பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணுறதுக்காக இவருடைய ட்ரெஸ்ஸு அந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், பக்கத்து வீட்டில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு, முக்கியமான பொருள்களையும் வைக்கிறதுக்கு அங்கே கொண்டு போய் வச்சுருந்துருக்காங்க. இந்த தோடு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த சேலையிலேருந்து அவங்க வீட்டில் ஒரு இடத்துல கொண்டு வச்சுருந்துருக்காங்க, அவங்க வீட்டு பீரோலில் ஒரு தனியாக கொண்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த பீரோல் ஒரு தட்டிலேருந்து இவங்க வீட்டு இருந்த சேலையில் இருந்த ஒரு தோடு வந்து அவங்க வீட்டு சேலையில், அதாவது துணி மேலே இருந்திருக்கு, அது வந்து அவங்க வீட்டு சேலையில் விழுந்துட்டு அது வந்து பீரோலுக்குள்ளே கிடந்திருக்கு. இவர்கள் யதார்த்தமாக அந்த பீரோலை திறக்கும்போது, பக்கத்து வீட்டில் திறக்கும்போது அந்த தோடு இருந்திருக்கு. இந்த தோடு எங்கள் வீட்டில், உங்கள் வீட்டில் ஏதாச்சும் உள்ளதா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க பக்கத்து வீட்டில். ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னப்போ எனக்கு ஒரு சந்தோஷம். இது
நம்மளுடைய இயற்கை பிரபஞ்சம், நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த தோடை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் கிடைத்து விட்டதாகவும், உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தோடை வந்து காதல் அணிந்திருப்பதாகவும், ஒரு கற்பனையான ஒரு அகக்காட்சிகளை நினைவுபடுத்துங்கள், கற்பனைப்படுத்துங்கள், அதை உருவகப்படுத்துங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை மாரி செய்தார்கள். அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளே இந்த அது சார்ந்த நிகழ்வு வந்து அவர் பலன் கொடுத்துச்சு. அவருக்கு அந்த தோடு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அதை வந்து பகிர்ந்து கொண்டது மிக சந்தோஷம். ஜோதிடத்தில் வந்து ஒரு ஜோதிடர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு விஷயங்கள் நடக்கிறதோ அதை வந்து அந்த ஜோதிடரம் சென்று அது என்னுடைய வாழ்க்கையில் இது சொன்னீர்கள், இது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அந்த ஜோதிடர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்த ஒரு சந்தோஷம். உங்கள் வாழ்க்கை மாறும். அதுமாரி எண்ணங்கள் பிரதிபலிப்பு மிகப்பெரியது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வந்து சுசீந்திரன் அப்படிங்கிறவர் ஓசூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன லக்கணம், ஏஎல்பி லக்கணம், மிதன லக்கணம், வேலை மாற்றம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக வந்து கடந்த 10 வருடங்கள் லக்கணத்திற்கு, மீன லக்கணத்திற்கு 10வது லக்கணாதிபதி புதன் வந்து நாளில் புதன் சனி பலமாக இருக்குது. அடுத்தது வந்து 10வீட்டை பார்ப்பதால் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உண்டு. அடுத்தது லக்கணம் வந்து 2021 10வது மாதம் கடக லக்கணம் மாறுது. கடக லக்கணத்துக்கு 10வது செவ்வாய் 10வீட்டை பார்க்கிறதும் சந்திரன் பலமாக வந்து இந்த லக்கணத்திற்கு 5 இருப்பதும் இடமாற்றம் உண்டு. 2021 10வது மாதம் புனர்பூச நட்சத்திரம் 4வது மாதத்தில் இவர்களுக்கு யோகம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். லக்னாதிபதி 10வது அதிபதி, லக்னாதிபதிக்கும் 10வது அதிபதிக்கும் உள்ள தொடர்பு, லக்னாதிபதியோட நட்சத்திராதிபதியும் 10வது அதிபதியோட நட்சத்திராதிபதியும் தொடர்புகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2 கிரகங்கள் பார்வையில் இருந்தால் அந்த விஷயம் நடக்கும், 2 கிரகங்கள் பார்வையில் இல்லை என்றால் அது தாமதமாக நடக்கும் அப்படின்னு நம்ம பதிவு பண்ண முடியும். அவன் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் இருக்கும். 6 பாவங்கள் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா 6 பாவங்கள் மைனஸாக இருக்கும். இதை வந்து அச்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோதிட முறையில் தான் நம்ம வந்து பலமாக வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு வயதுக்கும் ஒரு நட்சத்திரம் ஒரு லக்கண புள்ளி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த நட்சத்திரங்கள் 1 வருடம் 1 மாதம் 10 நாள் கடந்து செல்லும். இதை நீங்களே பார்க்கலாம். இந்த ஜோதிடம் என்பது எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு பொது முறை அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடம். ஏன்னா பிறக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பிறந்த நேரம், பிறந்த வருடம், பிறந்த நாள், பிறந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையை வந்து என்ன என்பதை வந்து ஒரு நகல், ஒரு புகைப்படம் தான் நம்முடைய ஜாதகம். அவருடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக வந்து மாறும். 2021 10வது மாதம் அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான நிச்சய நேரம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தான் பதிவு செய்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.